ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கான ஆயில் என்னென்ன, அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட ரெண்டு ஆயில் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு மூட்டு வலியை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. மூட்டு வலி பொதுவாக எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைல் காரணமாக, நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உணவு பழக்கத்தின் காரணமாகவும், நம்ம உடம்பில் வாயு தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக தங்குறதுனாலையும் நமக்கு வந்து இந்த மூட்டில் பிரச்சனை வருது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூட்டில் சைனோவியல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவ்வும், அப்புறம் அதுக்கு லூப்ரிகண்ட்டாக செயல்படுறதுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடும் வந்து இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டில் இருக்க அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் அந்த ஜவ்வும் அந்த லூப்ரிகண்ட்டும் இருக்கும். இது நமக்கு வயது ஆக ஆக அந்த லூப்ரிகண்ட் அளவு வந்து கம்மியாகி உங்களுக்கு அந்த ஜவ்வு வந்து கடினமாயிட்டே போகும். அப்போது இல்லை, அந்த ஜவ்வு தேஞ்சிச்சுனாலோ உங்கள் எலும்புகள் ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு மூட்டுகளில் வந்து வலி ஏற்படும். அப்போது அந்த வலியை குறைக்கணும், நம்ம உள்ள அந்த லூப்ரிகண்ட்டை வந்து வெளிப்புறத்துலேருந்து அப்ளை பண்ணணும், சில மசாஜை வந்து பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்ம வலிகளை வந்து குறைக்க முடியும். ஸோ அப்படி ரெடி பண்ணக்கூடிய இந்த ஆயில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு ஆயில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குது நார்மல் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். இந்த சைடு இருக்குது கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம், விளக்கு எண்ணெய். இது ரெண்டுமே வந்து ஒரிஜினலாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ எதுக்காக இது ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோகோனட் ஆயில் வந்து இந்த மூட்டு வலிக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரும். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு வலி நிவாரணியாக உங்கள் உடம்புக்கு வந்து செயல்படும். இதில் ஹை லெவல் ஆஃப் லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு, மூட்டு வலி குணமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவும். அப்புறம் இந்த கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்த்தரிட்டிஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆயில் அப்படின்னே சொல்லலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதிலும் இருக்குது. ஜாயிண்ட் பெயின்லேருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கேஸ்டர் ஆயிலுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பெயின் ரிலீஃபாக வந்து உங்களுக்கு செயல்படும். அப்போ உங்களுக்கு மூட்டில் எப்பப்பெல்லாம் வலி இருக்கோ அப்போல்லாம் வந்து இதை நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுகளில் ரெண்டு எண்ணெயுமே வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த வலிகளுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் முதுகு வலிக்கு இல்லை மற்ற எலும்புகளுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆயிலையும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் பற்ற வச்சு ரெண்டையும் ஊற்றிட்டு லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன். அதிலேருந்து லைட்டாக முறை வர ஸ்டார்ட் ஆகவுமே நீங்கள் வந்து அடுப்பை அமர்த்திடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ப்ராசஸ். இப்போ நம்ம அந்த மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சு, இதை நீங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வலிகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு முதுகில் பிரச்சனை, முதுகு வலி, முதுகு தண்டு வடத்தில், இல்லை கால் மூட்டு வலி, கழுத்து வலி, இது போன்ற வலிகளுக்கு நீங்கள் வலி எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு ஆயிலுமே உங்களுக்கு உடம்பில் இருக்க அந்த வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்றனால இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக வலிகளுக்கு ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனுடைய லிங்க் வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வலிகளை குறைக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது. அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து சுற்றி சுற்றி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். இது வந்து எப்போ அப்ளை பண்ண கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 8:30க்கு நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு உங்களுக்கு ரெண்டு காலில் வலி இருந்துச்சுன்னா ரெண்டு காலும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு காலில் வலி இருந்துச்சுன்னா ஒரு காலில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு பெட்ஷீட்லாம் ஒட்டும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து துணி கட்டிக்கலாம். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே பெட்ஷீட் வந்து விரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு நைட் டைமில் யூஸ் பண்ணவே முடியாது, நான் பகலில் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா, பகலில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு பகல் டைம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 3 மணி நேரம் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 7 நாள் வந்து பண்ணணும். அதாவது இன்றைக்கி என்ன டைம் பண்ணுறீங்களோ அதே டைம் பண்ணுங்கள். காலையில் இப்போ ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 11 மணிக்கு அந்த 7 நாளும் பண்ணுங்கள். நைட்டு 9 மணிக்கு
மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நைட் 9 மணிக்கும் வந்து நீங்கள் ரெகுலர் அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக நம்ம கரெக்டாக டைத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம வலியை குறைக்கிறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த மெத்தடை உடல் வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த வலியை குணப்படுத்துறதுக்கு உதவும். ஸோ அதுக்காக அந்த டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த வலியை குறைக்கிற செயலில் ஈடுபடுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள் வலிகள் வந்து எளிமையாக வந்து குறையிறதுக்கு இது வந்து உதவி பண்ணும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக கொடுங்க. இதோட சேர்த்து வாயுவை உடம்புலேருந்து வெளியேற்றணும். ஸோ ஏன்னா மூட்டுகளில் வந்து அந்த வாயு வந்து தங்கிடும். உங்களுக்கு ஜவ்வில் பிரச்சனையோ இல்லை லூப்ரிகன்ஸ் வந்து பத்தலை அப்படின்னாலோ வாயு வந்து உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் மூட்டு வலியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணம். அப்போ அந்த வாயுவை வந்து வெளியேற்றணும். அதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணி எப்போல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை வந்து இன்டேக்காக உள்ள ட்ரிங்காக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாயு வெளியேறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டையும் வந்து நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமே வந்து குணமாகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து இதையும் சேர்த்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.